கௌதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள். பசு போல தூய்மையானது கௌதர்பார். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். சார் வணக்கம். சார், ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலாபலன்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க போகுது? கடகராசியை பொறுத்தவரை இது நாள் வரை அவர்களுக்கு எல்லாரும் என்ன சொல்வார்கள்னா, அஷ்டம சனியில் இருந்தார்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்வார்கள். அதாவது 2.5 வருஷமா. ஆனால் அதல்ல உண்மை. 5 வருடமாகவே அவர்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா அதற்கு முன்னாடி சனி மகரத்தில் இருந்தார். மகரத்தில் இருக்கும் பொழுது கடகராசி அதிபதி சந்திரனுக்கு சனி சத்ரு கிரகம் என்பதனால் சமசப்தம பார்வை 7ஆம் பார்வையாக இந்த கடகராசியை பார்த்தார். குறிப்பாக அது இந்த திருவோண நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடகராசிக்காரர்கள் பலருக்கு திருமணமெல்லாம் நிச்சயமாகி அந்த திருமணமெல்லாம் வந்து ரத்து செய்யப்பட்டது. நிறைய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ஹாஸ்பிட்டல், எந்த பிரச்சனைனே தெரியாமல் வைத்தியம் பண்ணி ஏராளமான காசு செலவு. அதற்கு பிறகு அஷ்டம சனியாக வந்த பிறகு ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் கடகத்தை சின்னா பின்னமாக சீர்குலைத்தது இந்த சனி பகவான். அதாவது கதறி கதறி அழுக வேண்டிய ஒரு சூழ்நிலை. நிறைய பேர் வெளிப்படையாக நம்ம அழுதா அது நன்றாக இருக்கிறாதே அப்படின்னு சொல்லி பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்தெல்லாம் அழுதுருக்கிறார்கள். இது வந்து நிதர்சனமான உண்மை. கசக்கி பிழிந்து தொங்க விட்டுச்சு அப்படின்னு சொல்கிறது இந்த கடகராசிக்கு தான். ஏன்னா அவ்வளவு தோல்வி, அவ்வளவு அவமானம். ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதிக்கு அஷ்டமாதிபதியாகவும் வந்துடுறாரு, ப்ளஸ் சந்திரனுக்கு சத்ரு கிரகமாகவும் வந்துடுறாரு. குறிப்பாக கும்பத்தில் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்த போது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பு கடகராசிக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை எல்லாம் தீராமல் துரத்தி கொண்டே இருந்தது. சரி, நீ இங்கே அடிக்கிறியா இங்கே அடிச்சுக்கோ, இங்கே அடிக்கிறியா அங்கே அடிச்சுக்கோ அப்படின்னெல்லாம் இவர்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. இவர்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் என்னென்னா, ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு வந்த பிறகு கடகத்துக்கு அது லாப குருவாக வந்தது. நிறைய விஷயங்கள் கண்களுக்கு தெரிந்தது, ஆனால் கைகளுக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது இவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் என்னென்னா, அஷ்டம சனி இவர்களுக்கு பூரணமாக விடுகிறது. இன்னும் 27.5 வருஷத்துக்கு இவர்களுக்கு அஷ்டம சனிங்கிற ஒரு வார்த்தையே இல்லை. இப்போ நமக்கு ஒரு ப்ளஸ் நடக்கலைனாலும் இன்றைய காலகட்டங்களில் ஒரு மைனஸ் இல்லை என்றால் நீங்கள் அதனை ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு நல்லது நடக்கலனாலும் பரவாயில்லப்பா, கெடுதல் இல்லை. ஸோ இயற்கையாக நான் எப்படி பயணிக்கணுமோ நான் அப்படி பயணித்துக்குவேன். இவர்களுக்கு இது பாக்ய சனி. இந்த ஒரு 5 வருடமாக கிட்டத்தட்ட ரோலர் கோஸ்டரில் இருந்த இந்த கடகராசிக்காரர்கள் இனிமேல் தான் ஒவ்வொரு முடிச்சாக கலட்டுவார்கள். இவர்கள் வாங்கின கடனாக இருந்தாலும், வம்பு வழக்காக இருந்தாலும், படிப்படியாக ஒவ்வொரு விஷயமாக இவர்களுக்கு தீரும். இவர்கள் எங்கே தோல்வி அடைந்தார்கள், எங்கே அவமானப்பட்டார்கள், அந்த இடங்களில் போய் இப்பொழுது இவர்கள் யதார்த்தமாக பயணிக்கலாம். அதாவது ஒரு தோல்வி, ஒரு அவமானம் என்னென்னா, நான் எந்த இடத்தில் போய் தலை குனியக்கூடாதோ அந்த இடத்தில் தனி குனிந்து ஒரு உதவி கேட்பது, ஒரு ஆதாயம் கேட்பது, எனது தோல்வியை ஒத்துக்கொள்வது போன்ற விஷயங்கள் அனைத்தையும் இவர்கள் இனி வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றுவார்கள். ஓப்பனாக சொன்னால், ஒரு 5 வருடத்துக்கு அப்புறம் இப்பொழுது தான் கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஆரம்பம். இனிமேல் தான் அவர்கள் சிரித்து நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதிலும் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள், ஆயில நட்சத்திரக்காரர்களாவது ஓரளவு சாதுரியமாக தப்பித்து கொள்வார்கள். பூச நட்சத்திரக்காரர்கள் மற்றும் புனர்பூசக நட்சத்திரக்காரர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு இனிமேல் இது பாக்ய சனியாக வருகிறது.
அதனால் இவர்களுக்கு பாக்கியங்கள் ஏற்படும், சொத்துக்கள் வாங்க முடியும், பழைய சொத்துக்களை விற்க முடியும், விற்று அந்த ப்ராஃபிட்டெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும்லாம் சொல்ல முடியாது, கடனை அடைக்க முடியும். கடனை அடைத்த பிறகு ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் ப்ராஃபிட் இருக்கும். இவர்களது தந்தை என்று சொல்லக்கூடிய பித்துரு வர்க்கத்துக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும், அதன் மூலம் இவர்கள் மேன்மை அடைவார்கள். படிப்படியாக இவர்களுக்கு இனி வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படும். இதனால் வரை நான் வெளிநாட்டில் இருந்தேன், எனது விசா அங்கீகரிக்கப்படவில்லை, அதனால் அந்த அரசாங்கத்துக்கும் எனக்கும் ஒரு வம்பு வழக்கு, அதில் என்னென்ன என் பக்கம் கேட்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், விசா கிடைக்கும், வெளிநாட்டில் முதலீடு செய்திருந்தேன், அதற்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு வெற்றி, வாழ்வாதாரத்தில் ஒரு மேன்மை, வியாபாரத்தில் முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். குறிப்பாக இவர்களில் வந்து எந்த துறையினருக்கு வந்து இன்னும் அமோக லாபம், அமோக வெற்றி அப்படின்னா, ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வெற்றி என்பது குறிப்பாக ஏற்படும். ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள்லாம் ஒரு வெற்றி கொடி நாட்டுவார்கள். இந்த லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்ஸ் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் இதனால் வரை இருந்து வந்த அந்த கேஸ் விஷயமாக இருந்தாலும் சரி, ப்ராப்ளம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, படிப்படியாக மேலே எந்திரித்து வருவார். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் இந்த சனி பெயர்ச்சியில் வேண்டாம், தவிர்க்கலாம் அப்படின்னா என்ன? இவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இது காலகட்டங்களில் இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்தை குரு தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறது. மேலும் குரு இவர்களுக்கு இது காலகட்டங்களில் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் கவனமாக கையாண்டு, ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்று வரும் பொழுது நிறைய பேர் வந்து என்னவென்றே தெரியாத நிறைய ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறார்கள். இது போன்ற விஷயங்களை அவர்கள் கவனமாக ஈடுபட வேண்டும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இவர்கள் பண்ணினால் அது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா அல்லது அரசாங்கத்துக்கு புறம்பானதா போன்ற விஷயங்களை இவர்கள் கருத்தில் கொண்டு அந்த முதலீடு செய்வது புத்திசாலித்தனம். கழகத்தில் இருக்கிற மாணவ செல்வங்களுக்கான பலாபலங்கள் எப்படி இருக்கு? மாணவர்கள் குறிப்பாக கல்வியில் இவர்களுக்கு கூடுதல் கவனம் இயற்கையாகவே ஏற்படும். இந்த ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பவர்கள், பொருளாதாரம், எக்கானமிக்ஸ் போன்ற துறைகளில் படிப்பவர்கள், கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் படிப்பவர்கள், லீகல்லான விஷயங்கள், இந்த அட்வொகேட் போன்ற விஷயங்களில் படிப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், அது போன்ற துறைகளில் விருப்பப்படுபவர்களுக்கு ஒரு நல்ல பயணம், வெற்றி பயணம் என்பது மாணவர்களுக்கு ஏற்படும். அடுத்து கடகராசிக்கார பெண்களினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கு? இது காலகட்டங்களில் அவர்கள் தங்களது உடல்நிலையை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பெயர்ச்சி நடக்கும் பொழுது இவர்களுக்கு பஞ்சமாதிபதி மற்றும் தசம கேந்திரத்துக்கு அதிபதியான செவ்வாய் ராசியில் நீசம். ராசியில் நீசம் என்பது செவ்வாய் என்ற கிரகத்திற்கு இரத்தக்காரகன், உதிரகாரகன் என்று உண்டு. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி இவர்களிடம் குறைவாக காணப்படும். எனவே அவர்கள் அதற்கேற்ற இயற்கை வைத்தியங்களோ போன்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டு தங்களது உடலை இவர்கள் பத்திரமாக பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். ராகு எட்டாம் இடத்தில் இருப்பதால் அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உஷ்ணம் இல்லாமல் இருப்பதற்கு தேவையான அளவுக்கு இவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொதுவாக ஆண்களை விட பெண்கள் அதிக அக்கறை கொண்டு, ஆண்களுக்கு அக்கறை இல்லை என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அதனை அதிகமாக வெளிப்படுத்துவதும் அதிகமாக டென்ஷன் ஆகுவதும் பெண்கள் தான். எனவே இது காலகட்டங்களில் செவ்வாய் ராசியில் நீசம் என்பதனால் நீங்கள் கொஞ்சம் மௌனமாகவும் தியானம், யோகா போன்ற விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு ரொம்பவும் டென்ஷனாக, பரபரப்பாக, யதார்த்தமாக இல்லாமல் யதார்த்தமாக இருப்பது புத்திசாலித்தனம். பன்னெண்டாம் இடத்தில் குரு இருப்பதனால் வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்வது உங்களுக்கு உண்டான அந்த பக்குவத்தை கொடுக்கும். நிச்சயமாக சார். அடுத்தது இவர்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னா என்ன? கடகராசிக்கு பெரிதாக இந்த சனி பெயர்ச்சியில் பரிகாரங்கள் என்பது எதுவும் தேவையில்லை. வழக்கமாக ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, குறிப்பாக பைரவர் வழிபாடு அஷ்டமி திதிகளில், வளர்பிறை தேய்பிறை அஷ்டமி திதிகளில் இவர்கள் பைரவர் வழிபாடு செய்வது புத்திசாலித்தனம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் நல்ல பலன்கள்? 90% இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகும். நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு 90% அப்படின் போது அவர்களுக்கு அவ்வளவு ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சனி பெயர்ச்சி அமைந்திருக்கும். கௌதர்பார், சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள், பசு போல தூய்மையானது கௌதர்பார்.
சந்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு. சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன்.